உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதற்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, தேவன் தான் உங்கள் நம்பிக்கையாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களே, அதுவும் உங்களுக்கு வரும். ஓகேங்களாங்க. தாவீது பண்ணுறாங்க ஒரு ஜபம். தாவீது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், ஏன்னா நான் உங்களை நம்புகிறேன், அதனால் நான் எதிர்பார்க்குறேன். தேவனை நம்பினா நீங்கள் எதிர்பார்க்கலாம், மனிதர்களை நம்பினா எதிர்பார்க்க முடியாது. கரெக்டாக தேவனை நம்பிட்டீங்க, அதனால் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும். ஓகேங்களாங்க. ஜபம் பண்ணி எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பதில் வரும். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா, டயர்டாயிட்டங்க ஜபம் பண்ணி இல்லை, உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, தேவனை நம்பிக்கையாக வச்சு. உங்கள் சொத்து மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் பணம் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் நகை மேலே நம்பிக்கை இல்லை, பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா, அதற்காகவே நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும். ஓகேங்களாங்க. இயேசு இதை செய்து கொடுத்து உங்கள் வாயை அடைப்பார். சந்தோஷப்படுவீங்க, புலம்ப மாட்டீங்க, உங்கள் வாயை நீங்கள் மூடிப்பீங்க. அந்த மாதிரி அவர் செய்வார். கேவலமான பேச்சுக்களிலிருந்து காப்பாற்றப்படுவார் தேவன். வந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க, தேவன் உங்களை காப்பாற்றிடுவார். கேவலமான பேச்சுகள் பேசுகிறாங்கள, அவங்கக்கிட்ட இருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஓகேங்களாங்க. நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க, அதனால் காத்துட்ருக்கீங்க, அதனால் எதிர்பார்த்தது வரும். ஓகேங்களா. உங்கள் பக்கம் பலத்த காற்று இன்றைக்கி உங்கள் பக்கம் தான் வீசுதுங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தான் காற்று வீசுது, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தான் மேகங்கள் வருது. நல்லா இருக்குல்ல, கருத்த மேகங்கள் வருது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தான், உங்கள் பக்கம் தான் காற்று வீசுது, அதனால் உங்களுக்கு தான் நல்லது நடக்கும். ஓகேங்களா. எதிர்பார்த்தது கிடைக்கும், ஏன்னா தேவன் தான் உங்கள் நம்பிக்கை, அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். மனிதன் மேலே நீங்கள் நம்புனீங்கன்னா அது வருமா வராதான்னு எதிர்பார்க்கணும், இது வரும் என்று எதிர்பார்க்கணும், அதுதான். ஓகேங்களாங்க. கொடுப்பார், உங்களுக்கு வரும், நீங்கள் எதிர்பார்த்தது வரும். காதில் அந்த இறைச்சல் சத்தம் கேட்பீங்க, எப்படி ரேடியோவை நீங்கள் ஆன் பண்ணால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும்ல, நம்ம தேடுற அலைவரிசை கிடைக்கிற வரைக்கும் ஒரு இறைச்சல் கேட்கும், காதில் இறைச்சல் வரும், நீங்கள் எதிர்பார்த்தது வரும். ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்த்தது என்னதோ அதுக்கு இறைச்சல் வரும், உங்கள் காதில் கேட்கும், வந்துருச்சு, நான் எதிர்பார்த்தது வந்துருச்சு. ஓகேங்களாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க, ஆகாப்பின்ற ராஜாவை பார்த்து மழை வரணும் ப்ரேயர் பண்ணுன்னு ஆகாப்பின்ற ராஜா எலியா கிட்டே சொல்கிறாங்க. சரி, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ராஜா போய் சாப்பிட்றாங்க, சாப்பிட போகிறாங்க. உடனே நம்ம எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க, ராஜா கிட்டே சொல்லிடுறாங்க, பெருமழையின் இறைச்சல் என் காதில் கேட்குது. இப்போ எலியா எதிர்பார்க்குறாங்க மழை வரணும்னு, கரெக்டாக ராஜா ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தாரு, உடனே எலியாவை எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய காதில் கேட்குது, அந்த இறைச்சல் என் காதில் கேட்குது. தேவன் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் காதில் கேட்கும்படி செய்வார், துணிக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஓடிப்பை கர்மேல் என்ற ஒரு மலைமலை போய் முழங்கால் படியிட்டு அவங்க முகம் அந்த முழங்காலில் படுற மாதிரி குனிந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எலியா மாதிரி பயங்கரமான அவசரம் அவங்களுக்கு. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரனை ஏழு தடவை போய் பார்க்க சொல்கிறாங்க. நம்மளே அதே இடத்துல நம்ம பார்த்தாலே தெரியும் மேகம் வந்திருக்கா இல்லையான்னு, கரெக்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. எலியாவுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த அவங்கக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தரை பார்த்து போய் மேகம் வந்திருக்கா போய் பார்த்துருவான்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, பொறுமை இல்லாமல். தேவன் சொல்கிறாங்க, நான் கொடுப்பேன், உடனடியாக வரும், எனக்கெல்லாம் பொறுமை இல்லைன்றீங்களா, தேவன் உடனே கொடுக்குறேன்றாங்க. எலியா ப்ரேயர் பண்ணி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. மேகம் இருக்கா, மேகம் வந்துடுச்சா போய் பார்த்துருவா. திரும்பவும்
மூணாவது தடவை, நாலாவது தடவை, அஞ்சாவது தடவை, ஆறாவது தடவை, ஏழாவது தடவையும் அந்த ஊழியக்காரனை அந்த வேலை செய்கிறவனை அனுப்புகிறாங்க. அவர் வேலை செய்கிறவர் போகிறார், மேகம் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறாரு. மேகம் வந்துருச்சு. போய் சொல்கிறாரு எலியா தீர்க்கதரிசிகிட்ட, ஐயா சார் இதை மாதிரி மேகம் வந்துருச்சு, என் உள்ளங்கை அளவு தான் இருக்குது அப்படின்றாங்க. பாருங்களேன் எலியா வந்து எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள மேகத்துக்கு கூட சைஸ் கேட்பாங்க போல எலியா தீர்க்கதரிசி. உடனே என்ன பண்ணுறாங்க, எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாகிட்ட சொல்கிறாங்க, வீட்டுக்கு போயிடுங்க, பெரிய மழை வரப்போகுது. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் அந்த வானம் ஃபுல்லாகவே மேகம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே மேகம் வரும். ஆசீர்வாத மலையை கொடுக்கின்ற மேகங்கள், கருப்பான மேகங்கள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து நிறையுது. உங்கள் வானம், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே பெருங்காற்று வீசும். அந்த வானம் ஃபுல்லாகவே கருப்பான மேகங்களும் நிறைய காற்றும் வந்தது. உங்கள் பக்கம் இன்னைக்கு காற்று வீசுதுங்க. உங்கள் பக்கம் ஆசீர்வாத பெருமழை பெய்ய போகுது. சந்தோஷமா? நீங்கள் எதிர்பார்த்தீங்கள அந்த மழை பெய்ய போகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க. பா உங்கள் பிள்ளைங்க எதிர்பார்த்த முடிவு இன்னைக்கு வரப்போகுது. ஜெபம் பண்ணி காத்திருக்காங்கள, அந்த முடிவு வரப்போகுது. உங்கள் பிள்ளைங்களுடைய காட்டில் இன்னைக்கு மழை பெய்ய போகுது. உங்கள் பிள்ளைங்க பக்கமாக காற்று வீசுது. நன்றி ராஜா. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாருப்பா இருக்கா? எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. சாமி உமக்கு நன்றி. இயேசுவின் தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக, பலவீனங்கள் சரியாகுவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக. பா ரட்சிப்பீராக. உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. மரணப்படுக்கைகள் எல்லாம் சரியாகணும். ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க. நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா. புதிய பூமிக்குள் எங்களையும் உள்ள விடுங்கப்பா. நாங்கள் காத்துட்ருக்கோம். அந்த பூமியும் நாங்கள் பார்க்கணும். இந்த பூமிக்கு திரும்பவும் ரெண்டாவது தடவை வருவீங்கள்ல. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போங்கப்பா. விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ப்பா. அந்த நாளுக்காக காத்துட்ருக்கோம். அந்த நொடிக்காக காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக எங்களை அந்த ஒரு நொடி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழிச்சவன் கிளம்பிடாவே. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.